இப்போது நம்மோடு இருக்கிற சாதனையாளர் மாணவர் ஜீவித் குமார். நீட் அப்படினா அரசு பள்ளி மாணவர்களால் சாதிக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக ஒரு மாணவர் கூட நீட்ல வெற்றி பெற்று மருத்துவ கல்லூரிக்கு போகல அப்படிங்கிற நிலையில அன்மகள் அனிதாவுக்கு நான் சத்தியம் செய்து கொடுத்தேன். கட்டாயம் இந்த இடத்தில் ஒரு அரசு பள்ளி பிள்ளையை கிராமத்து பிள்ளையை நான் படிக்க வைப்பேன் என்று சத்தியம் செய்து கொடுத்துவிட்டு தான் என்னுடைய அரசு ஆசிரியர் பணியை ராஜினாமா செய்துவிட்டு 3 ஆண்டுகளாக களத்தில் நிற்கிற சமூக ஆசிரியராக கடந்த ஆண்டு இதே பள்ளியில் இதே நுழைவாயிலில் இதே இடத்தில் மாணவர் ஜீவித் குமாரிடம் கேட்டேன், ஓர் ஆண்டு உன்னை படிக்க வைக்க நான் தயார், நீ எனக்கு என்ன வாக்குறுதி கொடுப்பாய் நான் கேட்டேன், 650க்கு மேல மார்க் எடுப்பேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்த இடம் இதே இடம். அந்த பதிவு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பாத்திருப்பீங்க. இந்த ஆண்டு ஓராண்டு கோச்சிங் சென்டர்ல சேர்த்து படிக்க வச்சோம். நாமக்கல்ல எஸ்ஆர்வி அப்படிங்கிற தனியார் நிறுவனத்துல பயிற்சி மையத்துல சேர்த்து படிக்க வச்சோம். அவங்களும் நமக்கு நிறைய சலுகைகள் கொடுத்தாங்க. அமெரிக்கால இருந்து காட்வின் அப்படிங்கிற ஒரு தோழர் 75,000 ரூபாய் கொடுத்து நிதி உதவி செஞ்சாங்க. அவங்களுக்கும் இந்த நேரம் நன்றி. இதை போல நிறைய பேர் சேர்ந்து உதவி செய்து கூட இருந்த ஆசிரியர் அருள்முருகன் அவரோட உதவியால இந்த மாணவர் அடையாளம் காணப்பட்டார். ஒரே வார்த்தை தான், சிலபஸ் கொடுத்தா நான் படிச்சு காட்டுவேன், ஜெயிச்சு காட்டுவேன்னு சொன்னா. சிலபஸ கொடுத்தோம், பயிற்சி மையத்துக்கு அனுப்பணும். இன்றைக்கு அவன் சாதித்திருக்கிற சாதனை 664 மதிப்பெண்கள் பெற்று இந்திய அளவிலான அரசு பள்ளி வகையில் சாதனை செய்திருக்கிறான். உங்களுடைய கைதட்டல் ஒளி அங்க இருந்து இங்க எனக்கு கேக்குதுன்னு நம்புறேன். சொன்னால் உங்களால் நம்ப முடியாது. கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருந்து, ஆடுமைத்துக் கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்தில் இருந்து வந்து ஒரு அரசு பள்ளி மாணவன் நீட் தேர்வு என்ற மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது கனவுன்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, இன்னைக்கு பல கலேபரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள்ல, மிக சாதாரணமாக 664 மதிப்பெண்களை பெற்று இன்றைக்கு இந்திய சாதனை செய்திருக்கிறான் என்றால் எங்கள் பிள்ளைகளால், அரசு பள்ளி பிள்ளைகளால், கிராமப்புற பிள்ளைகளால் முடியும், கட்டாயம் முடியும். சிலபஸ் கொடுத்துட்டு நீங்க எக்ஸாம் வைக்கலங்கிறதா பிரச்சனை. நான் கடந்த ஆண்டு கொடுத்த வாக்குறுதி கொடுத்த இதே இடத்தில் இருந்து ஜீவித் குமாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பார்த்திருக்கிறேன். நீ அரசு பள்ளி பிள்ளைகளுக்கான மிகப்பெரிய நம்பிக்கையாக வந்திருக்கிற, அனிதாவுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாத்திருக்கிற ஒரு ஆண் அனிதாவாக, வெற்றி பெற்ற பிள்ளையாக உன்னை நான் பார்க்கிறேன். 18 பிள்ளைகள் செத்து போயிருக்காங்க நம்பிக்கை இல்லாம, ஆனால் ஜீவித் குமாரை உலகத்திற்கு அறிமுகம் செய்கிறேன். இனி ஒரு பிள்ளை நீச்சுங்கிற பேர்ல சாக கூடாது. உங்களை போல ஒரு பிள்ளை ஜெயிச்சு காட்டியிருக்காண்டா, உங்களை போல ஒரு பிள்ளை சாதிச்சு காட்டியிருக்கான், இதுக்கு முன்னாடி உங்களால வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கை கொண்டு வந்து வச்சிருக்கான். இனிமேல் எந்த பிள்ளையும் நீட்டுன்ற பெயர்ல தற்கொலை செய்யக்கூடாது. இதோ உங்களுக்கான சாதனையும், சாதனை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையும். நீ சொல்லு ஜீவித், என்ன சொல்ல போற உன்னோட மாணவர்களுக்கு, அரசு பள்ளி பிள்ளைகளுக்கு? கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னால முடியாத எதுவும் கிடையாது. எல்லாரும் சிலபஸ் கொடுத்து படிச்சா கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். இதுதான் சிலபஸ் கொடுத்தா கட்டாயம் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கறதுதான் அரசுக்கு, அதை தான் பரிந்துரை செய்யறோம். இதை குறித்த பரிந்துரைகள் முழுவதையும் அரசின் கவனத்துக்கு கொண்டு வர போறோம். என்ன மாற்றங்களை செய்தால் எங்கள் பிள்ளைகள் எதிலும் வெற்றி பெற முடியும் அப்படிங்கறத நிச்சயமாக அனிதாவுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை இந்த 3 கால போராட்டத்தில் சமூக ஆசிரியர் சபரிமாலா நிறைவேற்றிருக்கிறேன். என் அன்பு பிள்ளை ஜீவித் குமார் அதை செய்து தந்திருக்கிறான். இதற்காக துணை நின்ற அவருடைய ஆசிரியர் அருள்முருகன் அவருக்கும், தலைமை ஆசிரியர் திரு மோகன் அவர்களுக்கும், உதவி செய்த நண்பர்கள் அனைவருக்கும், ஊடகத்தை சார்ந்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயம் எங்கள் பிள்ளைகள் வெல்வார்கள்.